ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பேக் நெக் ஸ்லீவ் டிசைன் போட்டு நம்ம ஒரு கட்டிங் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோ வந்து குவிக் அப்லோட் பண்ணிடுறேன். ஒரு 36-37 இருக்கக்கூடிய பாடி மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு குவிக்காக நல்ல ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும். நான் வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து 1.5 மீட்டர் எடுத்திருக்கேன். ஏன்னா ஸ்லீவ் வந்து ஒரு 10 இன்ச் ஸ்லீவ் ஹைட் வைக்கும்போது வந்து கொஞ்சம் ஃபேப்ரிக் அதிகமாக எடுக்கிறது தப்பில்லை. ஏன்னா பத்தாமல் அதை ஒட்டு போட்டு தைக்கிறதுக்கு ஒரு 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது டெய்லர் ஷாப்பு கொடுக்குறவங்களுக்காகட்டும் இல்லை ஓனாக ஸ்டிச் பண்ணுறவங்காகட்டும் ஒரு 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நான் 1.5 மீட்டர் எடுத்திருக்கேன். பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் அதை காமிக்கிறேன். உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்றேன். பாருங்கள், ப்ளவுஸோட உயரம் வந்து நான் 15 இன்ச். இந்த ப்ளவுஸோட உயரம் 15 இன்ச் வைக்கிறேன். ஸ்டிச்சிங்காக 1 இன்ச் வந்து இடுப்புக்கிட்ட நான் மார்க் பண்ணுறேன். 15 இன்ச் ஷோல்டர் மெயின் அளவு வச்சதுக்கப்புறமா ஸ்டிச்சிங்காக 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் நீங்கள் ஸ்டிச்சிங்காக விட்டுக்கலாம். பாருங்கள், இடுப்புக்கிட்ட நான் மடிச்சடிக்கிறதுக்காக 1 இன்ச் நான் மார்க் பண்ணி கோடு போட்டிருக்கேன். அடுத்து மெயின் அளவு 15 உயரம், அதாவது வந்து ப்ளவுஸுடைய உயரம் 15. தையலுக்காக மீண்டும் 1/2 இன்ச் நான் லைன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பேக்கில் க்ளோஸாக இருக்கிற ப்ளவுஸ். ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சஸ் கட்டு ஃப்ரண்ட் ஹூக்கு தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். பேக் ஹூக்கில் வந்து இந்த பேக்கில் க்ளோஸ் ஆன ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் தைச்சு பாருங்கள். நான் ஷோல்டர் கழுத்து அளவு இருக்கு இல்லையா, நான் வந்து 4 இன்ச் மார்க் பண்ணுறேன். அதுபோக ஷோல்டர் உயரம் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நான் அந்த ஷோல்டர்லேருந்து 6 இன்ச் மார்க் பண்ணுறேன். எப்படி நீங்கள் இதை எடுக்கிறீங்க, இது எப்படி உங்களுக்கு கரெக்டாக வருது அப்படின்ட்டு இருக்கீங்க. பாருங்கள், நான் உடல் சுற்றளவு வந்து 9.5 இன்ச். ஆனால் நான் இதில் இன்னொரு ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு நான் ஒன்று காமிக்கிறேன். பேக் பீஸ் கட் பண்ணி முடிக்கிறப்போ நான் உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் வந்து சொல்கிறேன். 9.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த ஹாம்கோல் அளவு இருக்கு இல்லையா, அந்த ஹாம்கோல் எப்படி நீங்கள் வந்து 6 வைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நார்மலாக எல்லா ப்ளவுஸுக்கும் 13.5 இன்ச்லேருந்து 8 இன்ச் எடுக்கணும். இந்த மாதிரி க்ளோஸ் ப்ளவுஸ் கை கொஞ்சம் தடிமனாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துக்கு, அது போக 36, 37, 38, 40 ப்ளவுஸுக்கு மேலே போக போக 13.5லிருந்து 8 வரை 7.5 இன்ச்சாக மார்க் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது வந்து 17, 16 சம்திங் அந்த இடையில தான் வரும். அதுக்கு நான் வந்து 7.5 இன்ச். ஆனால் இது வந்து ப்ளவுஸ் க்ளோஸ் ப்ளவுஸ், அதனால் நான் 7.5 எடுத்திருக்கேன். இதுவே நல்லா டீப்பாக ஒரு 9 இன்ச் 10 இன்ச் பேக் இறக்கம் வச்சு ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா 13.5லிருந்து 8 இன்ச் கனெக்ட் பண்ணி எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் உட்காரும். ஸ்டிச்சிங்காக நான் 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கும் லைன் பண்ணிக்கிறேன். பின்கழுத்து நான் உங்களுக்கு ரஃபாக ஒரு டிராயிங் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பண்ணி காமிக்கிற டிராயிங் படி தான் வந்து நாளைக்கு ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். பாருங்கள், பின்கழுத்தோட உயரம் வந்து மொத்தமாக 9 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். 9 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து ஸ்லீவுக்கும் பேக் நெக்குக்கும் ஒரு மாடல் தைக்க போகிறோம். 9 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன் வந்து உண்மையாகவே வந்து செம லுக்காக இருக்கும், நல்லா டீசெண்டாக ரிச்சாக இருக்கும். நீங்கள் இந்த மாடல் தைச்சு போட்டிங்க அப்படின்னா, அடுத்து பாருங்கள் 2 இன்ச்சுக்கு ஷோல்டர்லேருந்து 2 இன்ச் பின்கழுத்து இறக்கம் இருக்குல்ல 2 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு ரஃபாக ஒரு டிராயிங் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். இதெல்லாமே நான் கேன்வாஸ் வச்சு தான் நான் திருப்ப போகிறேன். பாருங்கள், சின்னதாக பின்னாடி ஒரு சின்ன ஒரு இதழ் ஷேப்புக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஹூக் வைக்கிறதா இருந்தால் ஹூக் வச்சுக்கலாம், இல்லை பட்டன் வச்சு நாட் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். அது பார்க்கவும் அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் இதுதான் ரஃபான டிராயிங். இதை நான் வந்து கேன்வாஸில் வச்சு நான் இந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஆம்கோல் ரவுண்ட் வந்து டிராயிங் பண்ணிக்கலாம். அதாவது வந்து நம்ம பேக் கழுத்து இறக்கம் இருக்கு இல்லையா, 8, 8க்கு கீழே 9, 10 இன்ச்செல்லாம் வரும்போது நம்மளுடைய மெயின் அளவிலிருந்து 1 இன்ச் கூட்டினா போதும். கழுத்து இறக்கம் கம்மியாக தான் நான் வைப்பேன் அப்படிங்கிறவங்க 2 இன்ச்சுக்கு 2.5 இன்ச் வரைக்கும் பாடி சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இதுவே நான் 9 இன்ச் கழுத்து இறக்கம் போடுறேன் அப்படின்னா 1 இன்ச் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். இதுவே நான் வந்து இப்போ க்ளோஸ் ப்ளவுஸாக போடுறங்காட்டி 1.75 இருந்து 2 இன்ச் வரைக்கும் நான் அதிகப்படுத்தியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இனிதான் அதை நான் சொல்ல போகிறேன். நான் எல்லா சைடுமே அர்க்காத் பண்ணிக்கிறேன். எங்கெங்கே அர்க்காத் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பாருங்கள் நான் எல்லா சைடும் ஏன் அர்க்காத் பண்ணுங்க அப்படின்னு வாண்டடாக சொல்கிறேன்னா, இந்த டிராயிங் வந்து அழிஞ்சிரும். அழியும் போது வந்து அந்த அர்க்காத் வந்து உங்களுக்கு மெயின் அர்க்காத் இருக்கும்போது வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங் ஜாயிண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் எல்லா சைடுமே மார்க் பண்ணிவிட்டு அர்க்காத் பண்ணிடுங்க.
இப்போ நான் வந்து மெயின் அளவிலிருந்து க்ளோஸ் ப்ளவுஸ் இல்லையா, அதிலிருந்து நான் உங்களுக்கு பாருங்கள் அந்த அர்க்காத் வந்து மெயின் அர்க்காத், அதிலிருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணியிருக்கேன். இல்லைப்பா எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் எடுக்கும்போதே வந்து அதிகப்படுத்தி நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் 1.5 இன்ச்லிருந்து 1 இன்ச் வரைக்கும் அதிகப்படுத்துகிறேன். பின்பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச் நான் மார்க் பண்ணி லைன் பண்ண போகிறேன். பாருங்க நான் 10 இன்ச் மார்க் பண்ணி அந்த இடத்துல அர்க்காத் பண்ணிவிட்டேன். இப்போ அது உங்களுக்கு ட்ராயிங் பண்ணி காமிக்கிறேன். இப்படி பண்ணும்போது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிற ப்ளவுஸ் வந்து பாடியில் போடும்போது உடம்புல போடும்போது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இது மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏன்னா டைரெக்டாக நான் 10 இன்ச் வச்சேன், எப்படி நீங்கள் 10 இன்ச் வைப்பீங்க, எப்படி வரும் அப்படின்னு கேட்பீங்க அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இது காமிச்சேன். இறக்கமாக கழுத்து போடும் பொழுது நம்மளுக்கு 2 இன்ச் வரைக்கும் அதிகப்படுத்தி கொடுக்கும், விரிவாங்கி கொடுக்கும் ப்ளவுஸு. அப்போ வந்து நம்ம இந்த அளவுக்கு எடுக்க தேவையில்லை, ஒடுக்கமாகவே எடுத்துக்கலாம். க்ளோஸாக போடும்போது வந்து நம்ம இந்த மாதிரி தான் கட் பண்ணி ஆகணும். இப்போ பாருங்கள் நான் வந்து பிரின்சஸ் கட் தான் போட போகிறேன், ஃப்ரண்ட் ஓப்பன், அதனால் நான் பேக் பீஸை வச்சு அப்படியே ஃப்ரண்ட் பீஸ் எடுக்க போகிறேன். பேக் அளவு நான் கழுத்தளவு 4 எடுத்திருந்தேன், அதான் அதை முன்னளவுக்கு வந்து அப்படி எடுக்க முடியாது, அதனால் முன்னாடி வந்து 1/2 இன்ச் மடக்கிட்டு நான் அதுக்கடுத்து தான் வந்து முன்னளவு நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். உள் சைடு வந்து 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இது எதுக்கு அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்ம வந்து டாட் பிடிப்போம், வீப்பட்டி ஊக்குப்பட்டி அடிப்போம், இதெல்லாம் பண்ணும்போது இந்த 1/2 இன்ச் நம்மளுக்கு ஈக்குவல் ஆயிரும். அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். பாருங்கள் நான் அதை வச்சு ரஃபாக ட்ராயிங் பண்ணிவிட்டேன். பண்ணினதுக்கப்புறமா மெயினாக ஷோல்டர் அளவு, ஆம்கோல் அளவு, சைடு அளவு, நெக் அளவு இது எல்லாமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள் முன்கழுத்து இறக்கம் வந்து நான் 6 இன்ச் தான் போடுவேன், அதனால் அந்த 6 இன்ச் வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி டைரெக்டாக அப்படியே வந்து லைனிங் வச்சு திருப்ப போகிறதுங்காட்டி நான் முன்பகுதியை வந்து க்ளோஸ் பகுதியில் வந்து எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா முன்கழுத்து வந்து அழகாக சுடிதார் நெக் மாதிரி வியர் பண்ணும்போதும் சரி தைக்கும்போதும் சரி அழகாக வரும். முன்கழுத்து 6 இன்ச் இறக்கம் வச்சுருக்கேன். அடுத்து மேலேருந்து கீழே, அதாவது வந்து மெயின் டாட் இருக்கு இல்லையா, மெயின் டாட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்துக்குங்க. மொத்தமாக இந்த ப்ளவுஸோட முன் உயரம் வந்து 13.5 இன்ச். அந்த 13.5 இன்ச்லேருந்து 3.5 இன்ச் சென்டர் டாட் மார்க் பண்ணியிருக்கேன். சென்டர் டாட் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமா வந்து 2 இன்ச் வந்து ஃப்ரண்ட்லேயும் லாஸ்ட்லேயும் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நான் அதை வந்து வி ஷேப்பில் மார்க் பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். ஏன் இதை டாட் பண்ணி காமிச்சு அப்படின்னா பிரின்சஸ் கட் போடுறதுக்காகத்தான். இல்லை நான் நார்மலாக 3 டாட் பிடிச்சிக்க அப்படின்னா நீங்கள் அந்த சென்டர் டாட் பிடிக்க தேவையில்லை. பாருங்கள் நான் 2 சைடுமே 1.5 1/2 இன்ச் போட்டு நான் வரைஞ்சிருக்கேன். நான் இப்போ கட் பண்ணலை, தைக்கும்போது வந்து லைனிங் கிளாத்து எல்லாமே பதிச்சதுக்கப்புறமா வந்து நான் இந்த பிரின்சஸ் கட் கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து அந்த ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, ப்ளவுஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக போட மாட்டாங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம், லேஸான சாரீஸ்கெல்லாம் அப்படி வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்மையில கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி போட்டிருக்கவே மாட்டாங்க, ஆனாலும் நீங்கள் சொல்லி அப்படி தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு வந்து சொல்லி அதுக்கப்புறம் இந்த மாதிரி தைச்சிட்டு போவாங்க. முன்கை வந்து நான் இப்போவே குடஞ்சி கட் பண்ணிட்டேன், ஸ்லீவ் பகுதி மட்டும் குடஞ்சிட்டேன். கையை வந்து நான் தைக்கும் போது உங்களுக்கு குடஞ்சி கட் பண்ணி காமிக்கிறேன். இதில் எல்லா பக்கமே அர்க்காத் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒன்ஸ் கட் பண்ணுறப்போ தெளிவாக கவனமாக கட் பண்ணுங்கள். அதிகமாக இருந்தால் கூட தப்பில்லை. ரொம்ப ஒண்டாக கத்திரிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அவங்க ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது. லூஸாக டைட் இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். வேறு ஏதாவது நீங்கள் துணியை அதிகமாக தட்டிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்க முடியாது. அது எப்பவுமே கவனம். புதுசாக பழகிறவங்க கரெக்டாக கால் கைடு அளவுக்கு விடாமல் நீங்கள் 1/2 இன்ச் வரைக்குமே அதிகப்படுங்க. அதனால தான் ஒவ்வொரு வீடியோவில் 1/2 இன்ச்னு சொல்கிறேன். நல்லா தைச்சிட்டு இருக்கவங்க சர்வீஸாக இருக்கிறவங்களும் 1/2 இன்ச் விடவே மாட்டாங்க. கால் கைடு தான் விடுவாங்க, இல்லாட்டி 1/2 கைடு தான் விடுவாங்க. விடும்போது வந்து 1/2 இன்ச் 1/2 இன்ச்லேயுமே பாதி 1/2 இன்ச் தான், அந்த மாதிரி விட்டு தான் தைப்பாங்க. தைச்சி ஓவர்லாக் போட்டுருவாங்க. புதுசாக பழகிறவங்க கொஞ்சம் அதிகமாகவே துணி விட்டுக்குங்க. இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து லைனிங் பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்த ஸ்லீவு பட்டி பீஸ் இதெல்லாமே எடுக்கணும். 1/1 நீங்கள் அப்படியே கன்னியூவாக பாருங்கள். நான் இந்த வீடியோ ரொம்ப பொறுமையாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீ அடுத்தடுத்த ப்ளவுஸ் வந்து ஒரு 4-5 மாடல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி க்ளோஸ் பேட்டர்னில் தான் வரப்போகுது. நீங்கள் கண்டிப்பாக இதில் புரியலனாலும் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்குங்க. ரொம்ப நாளாக 36-37 ப்ளவுஸ் எல்லாம் மெஷர்மெண்ட் கேட்டுட்ருந்தீங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஸ்லீவ் பார்த்துக்கலாம். ஸ்லீவுக்கு நான் 1 இன்ச் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக நான் விட்டுருக்கேன். ஸ்லீவுக்கும் பேக் நெக்குக்கும் சின்னதாக பைப்பிங் குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸ்லீவோட உயரம் வந்து நான் 10 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். கை சுற்றலை வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன்.
அதே மாதிரி தான் இந்த ஹாம்கோல் அளவு நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 36 முன்னாடி வரைக்கும் 2.5 இன்ச் நீங்கள் மெயின் அளவிலிருந்து 10 2 2.5 மார்க் பண்ணலாம். 36 37 39 அந்த மாதிரி வரும்போது 3 மார்க் பண்ணலாம். 40 மேலே போகல 3.5 வரைக்கும் மார்க் பண்ணலாம். மெயின் உயரம் 10 இன்ச் உயரத்துலேருந்து நான் சொல்கிறேன். அதுக்கு அந்த மாதிரி லைன் போட்டுட்டு நீங்கள் பேக் பீஸ் எடுத்து கரெக்டாக சைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வரும். உங்களுக்கு புரியுதா இந்த அளவு எப்படி எடுக்கிறீங்க, ஆம்கோல் கிட்ட வந்து எப்படி அளவு எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த 2 அளவு மட்டும் ஹைட்டு, கை சுற்றளவு, அதே மாதிரி 3 இன்ச் முழு உயரத்துலேருந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணி அங்கே ஒரு லைன் பண்ணிக்கோங்க. அங்கே லைன் பண்ணதுக்கப்புறமா பிளவுஸ் உடைய பேக் பீஸ் வச்சு நீங்கள் அந்த 3 இன்ச் கிட்ட மார்க் பண்ணி லைன் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கொண்டு வரையில நம்மளுக்கு அந்த வி ஷேப் எடுக்கிறதுக்கான பாயிண்ட் கரெக்டாக வந்து நிற்கும். இந்த பிளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். அப்போ அந்த பிளவுஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். பாருங்கள், இப்போ நான் 3 இன்ச் மார்க் பண்ணி நான் ஸ்லீவ் வந்து குயிக்காக கட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் இதுலேயுமே ஸ்லீவுடைய சென்டர் ஜாயிண்டு, அடுத்து வந்து ஹாம்கோல் கிட்ட, அடுத்து கை சுற்றளவு மடிச்சடிக்கிறதுக்கு அங்கெல்லாம் வந்து அர்க்காத் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டாக இருக்கிற வேஸ்ட் பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பட்டி, அதாவது வந்து பிளவுஸுடைய பட்டி பீஸ்க்கு வந்து தேவையானதை எடுத்துக்கிட்டு ஹூக் பீஸ் வி பீஸ்க்கும் தேவையானதை எடுத்துக்கலாம். ஏன் அதிகமாக எடுத்தீங்க லைனிங் கிளாத்துன்னு கேட்பீங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இது கேன்வாஸ் வச்சு நம்ம பேக் நெக் திருப்ப போகிறோம், ஃப்ரண்ட் நெக் அப்படி இல்லை, பேக் நெக் அப்படி திருப்புறோம் அப்படிங்கிறதுனால வந்து நம்மளுக்கு கிளாத் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சேம் கலரில் வந்து தைக்கலாம். பத்தாத துணி கொடுத்தீங்க அப்படின்னா வேறு வேறு கலர்ஸ் வச்சு அப்படி தைக்கும்போது ஒரு பிளவுஸ் வந்து ஃபினிஷிங்காக இருக்காது, அப்படியே ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாலும் நீட்டாக இருக்காது. பாருங்கள், இது ரெண்டும் நான் பட்டிக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன், ஃப்ரண்ட் நெக்குக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இப்போ நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இனி மெயின் பிளவுஸ் பீஸ் மேலே நான் வந்து இதை உங்களுக்கு போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணி காமிக்க போகிறேன். க்ளோஸாக இருக்கிற பகுதி நம்மக்கிட்டையும், ஓப்பன் பீஸாக இருக்கிறது ஆப்போசிட்லேயும் விட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் பீஸ் எடுத்து மெயின் பீஸ் மேலே போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. நான் இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டீங்க, டேபிள் ஸ்டூலு கட்டிங் டேபிளெல்லாம் எங்கே வாங்கினீங்க, அட்ரஸ் ஃபோன் நம்பர் கான்டாக்ட் டீட்டெயில் கொடுங்க அப்படின்னு. 2 ஷாப்போட அட்ரஸ் இருந்தது, ஒரு அட்ரஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ண முடியல. கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து அந்த கடையோட அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சிசர் எங்கே வாங்கினீங்க, என்ன ரேட்டு, என்ன மாதிரி பிராண்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதே பிராண்டு தான், போனது வந்து என்ன ஆச்சுன்னா கீழே விழுந்துடங்காட்டி சென்டர் பாயிண்ட் கட் பண்ணலை, அதனால நான் புது கத்திரிக்கோள் வாங்கியிருக்கேன். அதோட பிக்கும் வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு இது வந்து 300 ரூபீஸ் இந்த கத்திரிக்கோள், உண்மையில ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி ரொம்ப சீசன் டைம்ல கீழே விழுந்த கத்திரிக்கோளோ இல்லை கொஞ்சம் முன்னே இருக்க கத்திரிக்கோள் வச்சிங்கன்னா கொஞ்சம் வேலை நடக்காது, தெரியாம கீழே விழுக்காட்டிட்ட கத்திரிக்கோளை, அதனால வந்து சென்டர் பாயிண்ட் வந்து கட் பண்ணாம போயிருச்சு. அதனாலதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பிக்சர் எடுத்து கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருக்கேன். கண்டிப்பா வாங்குறதா இருந்தா அந்த பிராண்ட் வாங்குங்க, உண்மையில நல்லா இருக்கு. பாருங்க, நான் பேக் பீஸ் கட் பண்ணிட்டேன். அடுத்து பட்டி இருக்கு இல்லையா, பட்டி பீஸ்க்கான கிளாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, இப்ப நான் பட்டி பீஸ் கட் பண்ணிட்டேன். அடுத்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பீஸ் எல்லாம் எப்போவுமே வந்து லைனிங் கிளாத்தை விட மெயின் கிளாத் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் விட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா நூல் உருகக்கூடிய கிளாத்தெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தைக்கிறதுக்குள்ளேயே உருகி வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மெயின் கிளாத் உருகிற மாதிரி கிளாத்தாக இருக்குது, சில்க் காட்டனில் உருகி வர்ற கிளாத்தாக இருக்குது அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக விட்டு கட் பண்ணுங்கள். இதெல்லாமே புதுசாக கட் பண்ணுறவங்களுக்கோ இல்லை புதுசாக இப்போ தைச்சிட்ருக்கேன் அடுத்தடுத்து கஸ்டமருக்கு வாங்கி தைக்கிறேன் அப்படிங்கிறவங்க பயம் இல்லாமல் வாங்கி தைக்கிறதுக்கான சின்ன சின்ன ட்ரிக்ஸு. இந்த மெட்டீரியல் வந்து நான் கடையில் எடுத்திருந்தேன், நான் வந்து 1.5 மீட்டர் எடுத்திருந்தேன். இது மீட்டர் 140 ரூபாய் சம்திங். நான் வந்து 1.5 மீட்டர் ஸ்லீவுக்கும் பேக் நெக்குக்கும் மட்டும் எடுத்துட்டு வந்தேன். இந்த சாரி பீஸ் என்னுடைய சாரிக்கு மேட்சா இந்த பீஸ் கிடைச்சங்காட்டி நான் எடுத்துட்டு வந்தேன். இது நான் வந்து மேட்சிங் பிளவுஸ் காட்டன் சாரீஸ்க்கு எப்படி பிளவுஸ் மேட்ச் பண்றது அப்படிங்கிற வீடியோல வந்து நான் காமிச்சிருப்பேன். பாருங்க, ஸ்லீவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்லீவு கட் பண்ணி எடுத்தது போக பாக்கி கிளாத்தை பேக் நெக்குக்கு யூஸ் பண்ண போறேன். அதே மாதிரி அந்த காட்டன் சாரி மேட்சிங் பிளவுசஸ் எல்லாம் என்ன ரேட்டுக்கு நீங்க எடுத்தீங்க, மொத்தமா எவ்வளவு வந்துச்சுன்னு கேட்டீங்க. நான் கிட்டத்தட்ட 5-6 சாரிக்கு சேர்த்தியே 510 ரூபாய்க்கு கூட நான் எடுக்கல, அவ்வளவுதான் வந்துச்சு எனக்கு பில்லு. இந்த மாதிரி பிளவுஸ் மேட்சிங் சென்டரில் போய் நீங்கள் எடுக்கும்போது நிறையா வெரைட்டிஸ் நிறையா மெட்டீரியலில் இருக்கும். அப்படி போய் நீங்கள் எடுக்கும் பட்சத்துக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் மொபைலில் பார்க்கக்கூடிய மாடல்ஸ் எல்லா பிளவுஸுமே நீங்களே ஓனாக ஸ்டிச் பண்ணலாம்.
இதோட ஸ்டிச்சிங் சார்ஜ் கண்டிப்பாக கேட்பீங்க. இது ஓன் ப்ளவுஸு, அதனால் நான் வந்து ரேட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ரேட் சொல்லிடுறேன். இந்த ப்ளவுஸ் நான் ஃபினிஷ் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்கும்போது ஒரு 400 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவேன். ஏன்னா இது ஒர்க் ரொம்ப ஜாஸ்தி. கேன்வாஸ் வச்சு பேக் டிசைன், அதோட பிரின்சஸ் கட், லாங் ஸ்லீவ் எல்லாம் வச்சு தைக்கும் போது நார்மலாக அடிக்கிற ப்ளவுஸை விட நேரம் அதிகமாக பிடிக்கும். அதனால் இந்த ப்ளவுஸோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 400-500 வாங்குவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து சீக்கிரமாக போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பார்த்தவங்களுக்கு. டாட்டா, பாய் பாய்.